குட் ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா, பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வான் உலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படும். முன்னோர்கள் ஏற்படுத்திய அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவர். அதான் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவர் என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள். அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பலமா வாங்க. இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மேம்பாடு. பிரதமர் மோடி இத்தாலி மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது இத்தாலியில் ஐரோப்பிய யூனியன் வர்த்தக தலைவர்களை சந்தித்து சில பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதை பற்றி பார்ப்போம். இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தக உறவை மேம்படுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய கவுன்சில், ஐரோப்பிய ஆணையம் ஆகியவற்றின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். G20 நாடுகளின் மாநாடு ரோம் நகரில் நடைபெற உள்ளது என்பதை பொறுத்து அதற்காகத்தான் அங்கே சென்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கடந்த 2-3 நாட்களாக அந்த செய்தியை தான் பார்த்து வருகிறோம். அதனால இவங்க ரெண்டு பேர் தான் இத்தாலி தலைநகர் ரோமில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மிசல், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோருடன் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஐரோப்பிய யூனியன் 10வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இறக்குமதி செய்யும் பொருட்களில் 1.8% இந்தியாவை சேர்ந்தவையாகும். இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு 1.8% பொருட்கள் சென்றடைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நிலவரப்படி ஐரோப்பிய யூனியனில் இடம்பெற்றுள்ள 27 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வர்த்தகம் சுமார் 5.55 லட்சம் கோடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் ரோம் நகரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலைக்கும் பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகாசியில் 15 கோடியில் பசுமை பட்டாசு ஆய்வு கூடம் அமைக்கப்பட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் சிவகாசியில் தான் பட்டாசு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 15 கோடி மதிப்பீட்டில் பசுமை பட்டாசு ஆய்வு கூடம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பட்டாசு தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். 2015 தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2019 பட்டாசு தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டாசில் பேரியம் நைட்ரேட் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தக்கூடாது, ஏனென்றால் இதுதான் அதிகமான புகையை வெளியிடுகிறது, இதை வந்து பயன்படுத்தாமல் பசுமை பட்டாசாக தயாரிக்கலாம், அதே போன்று வந்து சரவெடி பட்டாசு இதெல்லாம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். RBI ஆளுநர் சக்திகாந்த் தாஸின் பதவிகாலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சரியா? 2024 வரை இவர் தான் RBI கவர்னராக செயல்படுவார். இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. 2018 இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தான் சக்திகாந்த் தாஸ். இவருடைய பதவிக்காலம் December 10 முடிவடைகிறது. அதற்கு முன்பு இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் RBI தலைமை பொறுப்பை 2024 வரை இருப்பார். அவ்வாறு 2024 வரை இருந்தால் பெனகல் ராமராவ் என்பவருக்கு அடுத்தபடியாக 2வதாக அதிக நாட்கள் தொடர்ந்து RBI கவர்னராக இருந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக அதிக காலம் இருந்தவர் யார் என்றால் பெனகல் ராமராவ் அப்படின்னு சொல்லி 1949 முதல் 1957 வரை தொடர்ந்து RBI ஆளுநராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் 1.53 லட்சம் பேர் தற்கொலை. தமிழகம் இதில் 2வது இடம் வகிக்கிறது. முதலிடம் மகாராஷ்டிரா என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த ஆண்டு 1.53 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டனர். இதில் மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக
தமிழ்நாட்டில் 16,000 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இதை யார் வெளியிடுறாங்க இந்த டேட்டாவை அப்படின்னா, தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதலிடம் வகிப்பது மகாராஷ்டிரா, அடுத்த இடம் தமிழ்நாடு, அதற்கு அடுத்த இடம் மத்திய பிரதேஷ், அடுத்து மேற்கு வங்கம், கர்நாடகம். இந்த மாநிலங்கள் எல்லாமே 50.1% பேர் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துடுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இந்த 5 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்ல தான் ரிமைனிங் லெஸ் தென் 50% இருக்காங்க அப்படிங்கிறது. அதிலும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசம் 3.1% தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. ஆனால் அங்க டேட்டா வந்து சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்காது அப்படிங்கறதான் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நகரங்களில் அதிகமான தற்கொலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி கூறுகிறது. இன்னும் 40 ஆண்டுகளில் பெண்களுக்கு தலைமை வாய்ப்பு ஏற்படும். இன்னும் 40 ஆண்டுகள் கழித்துதான் அந்த வாய்ப்பு ஏற்படும் என்பதை இப்போது கூறியிருக்கிறார் தலைமை தளபதி நரவனே. தேசிய பாதுகாப்பு அகாதமியில் என்டிஏன்னு சொல்லக்கூடிய அந்த அகாதமியில் பயிற்சிக்காக தற்போது பெண்கள் சேர உள்ள நிலையில் இன்னும் 40 ஆண்டுகளில் தலைமை தளபதி பதவி வகிக்கும் நிலைக்கு உயர்வார் என்று இராணுவ தலைமை தளபதி நரவனே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தின் புனே நகரில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாதமியில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை தலைமை தளபதி பார்வையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அப்போதுதான் இது போன்று கூறியிருக்கிறார். கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் காலமானார். மறைந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகனும் பிரபல நடிகருமான புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்பது சுகமான செய்தி. 1975 மார்ச் 17 சென்னையில் பிறந்தவர் புனித் ராஜ்குமார். இவர் சிறு வயதிலிருந்தே திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ இவருடைய மறைவுக்கு பிரதமர், தமிழக முதல்வர் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன் 2024 ஒத்திகைக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கூறியிருக்கிறார். மத்ஸ்யா 6000 எனப்படும் ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல் 2024 ஒத்திகைக்கு தயாராக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சென்னையில சமுத்திராயன் என்னும் இந்தியாவின் முதலாவது மனிதர்களுடன் கூடிய நீர்மூழ்கி ஆய்வு களத்தை மத்திய இணையமைச்சர் தொடக்கி வைத்தார். அப்போதுதான் இது போன்று கூறியிருக்கிறார். இது போன்ற நீர்மூழ்கி ஆய்வு களத்தை பெற்ற நாடுகள் அப்படின்னு சொல்ல போனா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு அடுத்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெறுகிறது. இந்த முக்கிய தொழில்நுட்பம் ஆழ்கடலில் 1000 முதல் 5,500 மீட்டர் ஆழம் வரை உள்ள பகுதிகளில் தாது வளங்களை கண்டறிவதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்வதில் மத்திய புவி அறிவியல் துறைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ மத்ஸ்யா 6000 என்பது அதுவும் ஒரு ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன் தான். இது 2024 பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு அஞ்சல் சேமிப்பு கணக்கு தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி உலக சிக்கன நாளையொட்டி முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு அஞ்சல் தொடர் சேமிப்பை கணக்கை தொடங்கி சேமித்து பலன் பெற வேண்டும் என்று உலக சிக்கன நாளில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உலக சிக்கன தினம் அக்டோபர் 30 கொண்டாடப்பட்டு வருகிறது. சோ அப்போதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். சிக்கனத்தின் முக்கியத்துவத்தையும் சேமிப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 30 உலக சிக்கன நாளாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சோ பொருளின் அளவறிந்து செலவு செய்யாதவன் வாழ்க்கை நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் பின்னர் இல்லாது அழிந்துவிடும். எனவே சிக்கன நடவடிக்கைகளை கடைபிடித்து சிக்கனமாக வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ 1985 முதல் இந்தியாவில் அக்டோபர் 30 உலக சிக்கன நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளில் 31 கொண்டாடப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கப்பல் படைக்காக தயாரித்த போர்க்கப்பல் ரஷ்யாவில் வெள்ளோட்டம் செய்யப்பட்டது, அதாவது சோதனை செய்யப்பட்டது. இந்திய பாதுகாப்பு படை இந்திய கப்பல் படைக்காக தயாரிக்கப்பட்ட துஷில் போர்க்கப்பல் ரஷ்யாவில் வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. இந்திய பாதுகாப்பு படைகளை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அதில் ஒரு பங்குதான் இந்த போர்க்கப்பல். 2016 இந்தியா ரஷ்யா இடையே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில வந்து 4 அதிநவீன போர்க்கப்பல்கள் தயாரிக்க முடிவானது. அவற்றில் 2 கப்பல்கள் ரஷ்யாவிலும்
இரண்டு கப்பல்கள் இந்தியாவிலும் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் ரஷ்யாவில் வந்து துஷில் அப்படிங்கிற கப்பலை வந்து முதல் முறையாக வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க. இந்த துஷில் அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்தில் துஷில் என்பது, அதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பாதுகாப்பு கவசம் என்று பொருள். உலக பக்கவாத நோய் தினம் விழிப்புணர்வு பேரணி, பக்கவாதத்தால் இறப்பவர்கள் தான் உலகளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ பக்கவாதம் அதிகமாக ஏற்படுகிறது சமீப காலங்களில். நேற்று உலக பக்கவாத நோய் தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக அளவில் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுவதில் மாரடைப்புக்கு முதலிடமும் பக்கவாதத்துக்கு இரண்டாம் இடமும் உள்ளது என்று ராயப்பேட்டை மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் மணி கூறினார் என்பது செய்தி. உலகில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 29ஆம் தேதி பக்கவாத தடுப்புக்கான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பான சிகிச்சை உட்படுத்துதல் ஆகிய நோக்கத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் பழங்கால உறைகிணறு கண்டறியப்பட்டது. விழுப்புரம் அடுத்த தலவானூர் கிராம இளைஞர்கள் தென்பெண்ணை ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை குளித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த உறைகிணறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, ரைட். யூனிகார்ன் நிறுவனங்களை உருவாக்கும் நாடுகளில் உலக அளவில் இந்தியாவுக்கு இரண்டாம் இடம். யூனிகார்ன் நிறுவனம் என்றால் 7500 கோடிக்கு மேல் மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்படுவதுதான் யூனிகார்ன் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய யூனிகார்ன் நிறுவனங்களை உருவாக்கும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதற்காக பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை கூறுகிறது. $1 பில்லியன் அதாவது 7500 கோடிக்கு மேல் மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் என்னும் அந்தஸ்தை பெற்ற நிறுவனங்களாக கருதப்படும். நடப்பாண்டில் உலக அளவில் புதிய யூனிகார்ன் நிறுவனங்கள் உருவானதில் முதலிடத்தில் இருக்கும் நாடு அமெரிக்கா, இரண்டாம் இடத்தில் இருக்கும் நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 10 புதிய யூனிகார்ன் நிறுவனங்கள் உருவாகியிருக்கிறது கடந்த ஆண்டில் அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது. சீனா, ஹாங்காங் ஆகிய நாடுகளில் தலா 7 நிறுவனங்களும், பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளில் தலா 4 நிறுவனங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ கேள்வி அப்படின்னு சொல்லப்போனா, இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடையே நடைபெறும் வாணிப சூழலை அலசி ஆராய்க, சோ இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையே எந்த மாதிரி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத அலசி ஆராய வேண்டும். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி. ஐரோப்பிய யூனியன் 10வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இந்தியா, 10வது. தென் தமிழ்நாட்டில் பசுமை பட்டாசு ஆய்வு கூடம் எங்கு அமைய உள்ளது? சிவகாசி. உச்சநீதிமன்றம் பட்டாசு தயாரிப்பில் எந்த வேதிப்பொருளை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டது? பேரியம் நைட்ரேட். இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் சக்திகாந்த் தாஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக நீண்ட காலம் இருந்தவர் பெனகல் ராமராவ். கடந்த ஆண்டு அதிக தற்கொலை நடைபெற்ற மாநிலம் மகாராஷ்டிரா, இரண்டாம் இடம் தமிழ்நாடு. இந்திய இராணுவத்தில் பாலின சமத்துவம் ஏற்படுத்துவதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை விளக்குங்க. அரசு எவ்வாறெல்லாம் என்டிஏல வந்து பெண்களை அனுமதிக்கிறாங்க, இராணுவத்தில் அதிகாரியை அனுமதிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கெல்லாம் வந்து அரசு மேற்கொள்கிறது. ஆனால் கோவை சூலூரிலும் நடைபெற்ற சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், அதுவும் நம்மளுடைய இராணுவத்தில் தான். தென் துஷில் என்ற இந்திய போர்க்கப்பல் எந்த நாட்டில் இயக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவில் இயக்கப்பட்டது. சமீபத்தில் காலமான நடிகர் புனித் ராஜ்குமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதலாவது மனிதர்களுடன் கூடிய நீர்மூழ்கி ஆய்வு கலத்தின் பெயர் சமுத்ராயன். மத்ஸ்யா 6000 என்பது என்ன? ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன். உலக பக்கவாத விழிப்புணர்வு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்பட்டது? அக்டோபர் 29. உலக சிக்கன தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 30. உலக சிக்கன தினம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? 1985ஆம் ஆண்டு முதல். உலக அளவில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படுத்துவதில் முதலிடம் வகிப்பது மாரடைப்பு. தமிழ்நாட்டில் எந்த ஆற்றில் பழங்கால உறைகிணறு கண்டறியப்பட்டது? தென்பெண்ணை ஆற்றில். யூனிகார்ன் நிறுவனங்களை உருவாக்கும் நாடுகளில் முதலிடம் வகிப்பது அமெரிக்கா.
யூனிகார்ன் நிறுவனங்களை உருவாக்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இரண்டாம் இடம். இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.